Hi friends, I am Lakshmi. Welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. அதை சாப்பிடுறது நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நரம்புகளுக்கு வலுவூட்டும், சளி இருமலை குறைக்க செய்கிறது, சிறுநீரக கற்களை கரைக்கும் வல்லமை பெற்றது, வாத நோய், ஆஸ்மா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டை கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல், உடல் பருமன், இப்படி எல்லா வித நோய்களையும் கத்திரிக்காய் வந்து சரி செய்கிறது. ஆனா இது யாருக்கும் தெரியறது இல்ல. இப்போ இனிமே கத்திரிக்காய் வாங்கி விட மாட்டீங்க, கண்டிப்பா சாப்பிடுவீங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. என்ன கத்திரிக்காய் குழம்பு? அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கணும். சைஸில் பார்த்தாலும் சின்னதாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கத்திரிக்காய் மேல் பகுதியில் ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பூச்சி இருக்கானோ ஃபஸ்ட்டு பார்த்துடணும். எப்போது கத்திரிக்காய் கட் பண்ணால் நம்ம வந்து அதை உடனே எடுத்து வச்சிடக்கூடாது, தண்ணியிலே இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தண்ணி விட்டு எடுக்கணும், இல்லைன்னா கருத்துரும். வறுத்து பொடி பண்ண 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ரவ சிம்லே வச்சு வறுத்து எடுத்துடலாம். நல்லா ஆற விட்டுடலாம். வதக்க அரைக்க கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துடலாம். 1 கப் சின்ன வெங்காயம், பூண்டுப்பல் 1/15. நல்லா வதக்கிடலாம். துருவிய தேங்காய் 1/4 கப்பு, அதிகம் சேர்க்கக்கூடாது. தக்காளி வந்து கட் பண்ணது 4 தக்காளி. சின்னதாக இருந்தால் 4 போதும், பெருசாக இருந்தால் 3. ரவ சிம்லே வச்சு தக்காளி நல்லா வதக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். புளி பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற விட்டுடலாம். கத்திரிக்காவை காம்பு கொஞ்சமாக விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். மொட்டையாக கட் பண்ணக்கூடாது. இதை பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் பொடி மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கத்திரிக்காவை ஸ்டவ் சிம்லே வச்சு கருகாம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயிலே கத்திரிக்காய் ஆஃப் வரத்துக்கு வேகணும். பாருங்க வெந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மறுபடியும் எண்ணெய் சேர்த்துடலாம். கடுகு உளுந்து பருப்பு 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் கட் பண்ணது 1/2 கப். ஸ்டவ் சிம்லே வச்சு வதக்கிடலாம். கருவேப்பிலை வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைத்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி 1 கப் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், கொஞ்சமா மஞ்சத்தூள், புளிக்கரைசல் 1 கப். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி 1 கப், தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரைத்த பொடி சேர்த்துடலாம்.
கொஞ்சம் நேரம் மூடி நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சிருச்சு, வதக்கிய கத்திரிக்காவை இது கூட சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு அந்த மசால் கூடவே கத்திரிக்காய் நல்லா வேகணும், மூடி விட்டுடலாம் கொஞ்ச நேரம். கத்திரிக்காய் மசால் கூட நல்லா வெந்து பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, டேஸ்டான ஹெல்த்தான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.